Dear students, welcome to module number 6. In this module, we are going to see about the review of the last module, that is module number 5, XOR gate, XNOR gate, introduction to Boolean algebra. Last module la nama NOT gate pathi padichom, adoda circuit, symbol, truth table, logic equation, then inverting na enadhu, அதனுடைய வேறு பெயர்கள் நெகேட்டிங், காம்ப்ளிமெண்டிங் இதெல்லாம் படித்தோம். அதே மாதிரி நாண்ட் கேட், நார் கேட் படித்தோம். இதெல்லாம் யூனிவர்சல் கேட் அப்படின்னு படித்தோம். இதை வச்சு மற்ற மூன்று லாஜிக் கேட்ஸை நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு படித்தோம். தென் இதனுடைய அட்வான்டேஜஸ், இட் கன்சியூம் நாண்ட் கேட் கன்சியூம்ஸ் லெஸ் பவர்னு படித்தோம். இதெல்லாம் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு படித்தோம். இதோடைய ஃபேப்ரிகேஷன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னும் படித்தோம். இதெல்லாம் ரிவ்யூ ஆஃப் மாடியூல் 5. இந்த மாடியூலில் நம்ம வந்து XOR கேட்டும் XNOR கேட்டும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சிம்பிளிஃபைட் ஆஸ் XOR கேட். XOR கேட்டில் இரண்டும் அதற்கு மேற்பட்ட இன்புட்ஸும் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான். இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்புட்ஸ் வந்து ஒரே ஜீரோவாகவே இருக்கக்கூடாது, அல்லனா ஒன்னாகவே இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அவுட்புட் 1 வரும். சேமாக இருந்தால் அவுட்புட் 0 தான். பார்த்தீங்களா, இந்த ட்ரூத் டேபிள் பாருங்கள். இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது தான் அவுட்புட் வருது, சேமாக இருக்கும்போது அவுட்புட் 0 தான். ஓகே, திஸ் கேட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் AND கேட், OR கேட் அண்ட் NOT கேட். இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். ரெண்டு AND கேட் இருக்குது, ரெண்டு இன்புட் இருக்குது. இந்த AND கேட்டுடைய ஒரு இன்புட்டை இன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்வெர்ட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு இன்புட் டைரெக்டாகவே போகுது, பி இன்புட் டைரெக்டாக போகுது, ஏ இன்புட்டை மட்டும் இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா அந்த ரெண்டு AND கேட்டுடைய அவுட்புட்டையும் எடுத்து ஒரு OR கேட்டு கொடுத்துருக்குறாங்க. அவுட்புட் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா, that is the logic equation, y is equal to a bar b plus a b bar. This is the logic diagram for two input exclusive OR gate. In the a bar b plus a b bar, நம்ம இப்படி ஒரு plus போட்டு ஒரு round, ஒரு மேலே ஒரு சுற்றி ஒரு bubble போட்டு நம்ம அந்த logic equationனை எழுதலாம். This is the symbol for exclusive OR gate. Inputs a and b, output y is equal to a XOR b. Okay, then exclusive NOR gate. Exclusive NOR gate la enna enna solirukranga parunga, it is the combination of XOR gate and NOT gate. Erkanave XOR gate paathom, adaiyum NOT gate ayum combine panni dhaan XNOR gate uruvaaki irukranga. And XOR gate followed by a NOT gate is XNOR gate. It has two or more inputs and only one output. இதில் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட இன்புட்ஸ் இருக்கலாம், ஆனால் only one output தான். It gives output only when the inputs are at same logic levels. இது வந்து இன்புட் சேமாக இருந்தால் தான் அவுட்புட் 1 கொடுக்கும், மற்றபடி இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அவுட்புட் 0 தான். திஸ் கேட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் AND OR AND NOT கேட்ஸ். பாருங்கள், இதுதான் இந்த சர்க்கியூட் டயக்ராம், அதாவது லாஜிக் டயக்ராம். இதில் பாருங்கள், இதில் இந்த முதல் பகுதி வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டுக்கு ஸ்லைடில் பார்த்தோம், XOR கேட். ஓகேயா, XOR கேட், அது கூட ஒரு NOT கேட், ஒரு இன்வெர்ட்டிங் கேட்டை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறாங்க. அதனால தான் இது XNOR. முதல்ல ரெண்டு AND கேட் இருக்குது, ஒரு இன்புட் டைரெக்டாக போகுது, இன்னொரு இன்புட் வந்து NOT மூலமாக போகுது. அந்த ரெண்டையும் OR கேட்டில் கொடுக்குறாங்க, அந்த OR கேட்டில் உள்ளதை NOT கேட் மூலமாக அவுட்புட்டுக்கு வெளியில் எடுக்கிறாங்க. அவுட்புட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, A XOR B the whole bar, இதுதான் இந்த அவுட்புட்.
த லாஜிக் ஈக்குவேஷன், திஸ் இஸ் த சிம்பல் ஆஃப் எக்ஸ் நார் கேட், இட் ஹேஸ் டூ இன்புட்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் தி அவுட்புட் இஸ் ஒய், இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி த ஹோல் பார். இதில் பாருங்கள், இன்புட்ஸ் 00 இருக்கும்போது அவுட்புட் 1, இன்புட் 01 இருக்கும்போது அவுட்புட் 0, இன்புட்ஸ் ஏ 1 பி 0 இருக்கும்போது ஒய் அவுட்புட் 0, இன்புட்ஸ் ஏ 1 பி 1 ஒய் வந்து ஏ ஒய் வந்து 1 ஆகுது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டு இன்புட்டும் சேமாக இருக்கும்போது அவுட்புட் வந்து 1. பாருங்கள், 00 இருக்கும்போதும் 1, 11 இருக்கும்போதும் 1, 01 இருந்தாலோ அல்லது 10 இருந்தாலோ அவுட்புட் வந்து 0. திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ் நார் கேட். நெக்ஸ்ட் ஸ்லைட், இன்ட்ரோடக்ஷன் டு பூலியன் அல்ஜப்ரா. இப்போ நம்ம பேசிக்ஸ்லாம் படிச்சிட்டோம், இப்போ நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வரோம், பூலியன் அல்ஜப்ரா. பூலியன் அல்ஜப்ரா தான் இந்த யூனிட்டோட ஹெட்டிங். பூலியன் அல்ஜப்ராவில் இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன, முதல்ல பூலியன் அல்ஜப்ரா இஸ் யூஸ்ட் டு அனலைஸ் த டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ். இதான் நம்ம ஃபஸ்ட்டு மாடியூலில் பார்த்தோம். இந்த சர்க்கியூட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு பூலியன் அல்ஜப்ரா வேணும். இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட். இதில் மூணு சைன் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை சைன் யூஸ் பண்ணுறோம், பார் சைன் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் சைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் சைன் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஆர், ஓஆர், அதாவது ஆர்னா என்னது, அடிஷன், அடிஷனை குறிக்குது ப்ளஸ் சைன். மல்டிப்ளை சைன் வந்து ஆண்ட் ஆப்ரேஷனை குறிக்குது. ஆண்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அது வந்து ஏ டாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் சைனுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார் சைன் எதை குறிக்குது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு நாட் ஆப்ரேஷன், அதாவது இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷன். அதாவது இன்வெர்ட்டிங்க்கு இன்னொரு பேர் வந்து காம்ப்ளிமெண்டிங், தட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் த லாஜிக் வேல்யூ. ஏ 1 இருந்தால் அதோடைய அவுட்புட் வந்து 0 இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி இன்ட்ரடக்ஷன் டு பூலியன் அல்ஜப்ரா. இட் இஸ் வெரி ஈஸி, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபர்தர் மாடியூல்ஸாக இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ இந்த மாடியூலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் மாடியூலோடைய ரிவ்யூ பார்த்தோம், எக்ஸ்ஆர் கேட்னா என்னன்னு பார்த்தோம், எக்ஸ் நார்னா என்னன்னு பார்த்தோம், பூலியன் அல்ஜப்ராவுடைய இன்ட்ரோடக்ஷன், மூணு சைன்ஸை பற்றி பார்த்தோம். திரும்ப ஒரு கிளான்ஸ் நம்ம போய்கிடலாம். எக்ஸ்ஆர் கேட், இதோடைய அப்ரிவியேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், இட் ஹேஸ் டூ ஆர் மோர் இன்புட்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் அவுட்புட். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இன்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவுட்புட் 1 இருக்கும், இன்புட்ஸ் சேமாக இருந்தால் அவுட்புட் வந்து 0 தான் இருக்கும். இதான் இதனுடைய சிம்பல். இது லாஜிக் டயக்ராம் ஃபார் டூ இன்புட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். இந்த பார்த்துக்கோங்க, இதனுடைய ஃபைனல் லாஜிக் ஈக்குவேஷன் அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட், இதனுடைய இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் அண்ட் நாட் கேட். An XOR gate followed by a NOT gate is called XNOR gate. இதனுடைய லாஜிக் டயக்ராம் இங்கே இருக்குது, இதனுடைய சிம்பல் இங்கே இருக்குது, ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி த ஹோல் பார். இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, ரெண்டு இன்புட்ஸும் சேமாக இருக்கும்போது அவுட்புட் 1, ரெண்டு இன்புட்ஸும் டிஃபர் ஆகும்போது அவுட்புட் 0. லாஸ்ட்டாக இன்ட்ரொடக்ஷன் டு பூலியன் அல்ஜப்ரா பார்த்தோம். பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிஸ்கிரைபிங் த பிஹேவியர் ஆஃப் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்டிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ப்ரோக்ராம்ஸ். இதில் இருக்கிற மூணு சைனை பார்த்தோம், ப்ளஸ் சைன், மல்டிப்ளை சைன், பார் சைன், அதாவது ஆர் ஆப்ரேஷன், ஆண்ட் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன், அதர்வைஸ் கால்ட் காம்ப்ளிமெண்டிங் ஆர் நெகேட்டிங் ஆப்ரேஷன் ஆர் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷன். ஓகே, இதுதான் இந்த மாடியூல். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஆல்பர்ட் பால் மேல்வினோ அண்ட் லீச் டொனால்ட், டாட்டா மெக்ராஹில். இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.